இன்றைய ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி அன்பர்களை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா இப்போ தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏழரை வருஷ காலங்கள் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க கண்டிப்பாக நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி ஆனால் இது உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்லோ பிளானெட்டுங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் ஆவார் ஆனால் கரெக்டான இடத்துல உங்களை சேர்ப்பார் சரிங்களா அப்படிங்கும் போது என்ன மாதிரி டைம் இது நடக்கும் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த டயத்தில் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடன்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கடன்கள் தீரும் சரிங்களா அதே போல் ஒரு ஒரு கட்டி போட்ட மாதிரி இந்த ஏழரை வருஷத்தில் எது செஞ்சாலுமே சொல்லல்லா துயர் அப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இது அவங்க வயதை பொறுத்து சின்ன குழந்தையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயசாக இருந்தால் அந்த டையத்தில் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆனால் இதில் யார் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து அறுபது வயதிற்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நிம்மதியான விஷயங்களை நோக்கி போவீங்க இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து ரொம்ப நாளாக தடையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் அதே போல் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல திருமணம் நடக்கும் இதில் பாதி பேர் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண ரீதியான பிரச்சனைகள் ஆகி ஒரு டிவோர்ஸ் ஆகியோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தவங்க நிறைய பேர் உண்டு நாங்கள் பார்த்த ரீதியாக அப்படிங்கும் போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுமணங்களும் நடக்கும் சரிங்களா நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் இதை தவிர்த்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிச்சிக ராசிக்கே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தானாகவே ஒரு பில்டப் பண்ணிப்பாங்க தானாகவே பில்டப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது இப்படி ஆகிருக்குமோ இது அப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே அவங்கள குழப்பி கூட இருக்கிறவங்களையும் குழப்பி நல்லவங்களையும் கெட்டவங்களாக்கி கெட்டவங்களையும் நல்லவங்களாக சித்தரித்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க அந்த மனக்குழப்பங்கள் வந்து நிறைய உண்டு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் அந்த சாதாரண விஷயத்தை வந்து பெருசாக்கி காரணம் என்னென்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் இது வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த மூணு வருஷ காலங்களில் நல்லவங்கள கெட்டவங்களாக சுத்தரிக்காதுங்க அதே போல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்வான்டாக உங்களோட குரோத்தை மட்டுமே நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க நல்லவங்களையும் பகைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா உங்களோட தன்மை என்னென்னா சந்திரன் நீச்சமாகும் போது அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் போது உங்களுடைய கெரியரை மட்டுமே பார்த்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போகிறது வந்து மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன கோயில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா விடாமல் ஆறுபடை வீடுக்கு படை வீடுக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அட்லீஸ்ட் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய்ட்டு வர்றது வந்து இந்த மூணு வருஷ காலங்களில் போய்ட்டு வர்றது மிக சிறந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா நீங்கள் கேட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னோன்னா அனுஷமாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது நீங்கள் வந்து அங்கே இருக்கும்போது இந்த ஆறுபடை வீடுக்கு சென்று வர்றது வந்து மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு இதை தவிர்த்து சனிக்கிழமைக்கு நாட்களில் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் சனிக்கிழமை நாட்களில் வந்து வீட்டில் வந்து தயிர் சாதம் செய்யுங்கள் தயிர் சாதம் செஞ்சுட்டு தயிர் சாதம் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லைன்னா சிவாலயத்துக்கோ போயிட்டு நீங்கள் கொடுக்கறது வந்து நல்ல பலனை கொடுக்கும் இது சாயங்கால நேரத்தில் நீங்கள் வச்சுக்கிறது வந்து மிக சிறந்த நற்பலனை கொடுக்கும் இதை தவிர்த்து உங்க வீட்டில் சிவலிங்கம் வச்சிருந்தால் இல்லை சிவனோட வழிபாடு இருந்தால் திங்கக்கிழமை தோறும் சிவ வழிபாடுகள் செய்யுங்கள் இல்லை அப்படின்னா இப்பயுமே நித்தம் நித்தம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சிவனோட வழிபாடுகள் பண்ணலாம் சிவ மந்திரங்கள் சொல்லலாம் இல்ல எளிமையான விஷயம்னா சிவம் காக்கும் சிவம் இல்லும்னு மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருங்க இல்ல ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லுங்க ஓம் ஓம்னா பிரபஞ்சத்தை பொறுத்து உள்ள ஒரு மந்திரம் அது ஓம்ன்னா ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேன்னு அர்த்தம் சரிங்களா அதை தான் சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓம் ஓம் சொல்லிட்டாங்க இந்த எளிமையான மந்திரங்களும் சொல்லலாம் அதே போல் கடன்கள் தொல்லையில் நிறைய இருக்கிறவங்க ரிண விமோச்சன ஈஸ்வரரோட மந்திரங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் இதோட கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சேரைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அது திங்கக்கிழமை தோறும் நீங்கள் போயிட்டு வாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு சந்திரன் நீச்சம் திங்கக்கிழமை தோறும் நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த கிளேஷங்களும் உங்களுக்கு கடனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை கொடுத்த பணங்கள் வராமல் இருந்தாலோ இதை நீங்கள் சிவனை நீங்கள் வழிபட்டுண்டே வர வேண்டியது அப்போ அதோட இது விஷயங்கள் கடன் வந்துருமா அப்படின்னா அதுக்கான வழிகள் தான் வரும் அந்த வழிகள் வரும் பொழுது அந்த வழிகளை நோக்கி நீங்கள் போகும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியான அபிவிருத்திகள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா இன்னொரு ஆஃபீஸ் நீங்கள் போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இதை தவிர்த்து உங்களுக்கு நம்பிக்கையான தொழிலாளிகள் ஏற்படுவாங்க அதே போல் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல வேலைகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு பயணங்கள் வரும்போது நீங்கள் பயப்படக்கூடாது இந்த டயத்தில் எந்திரிச்சு வந்துடணும் அந்த ஏழரை வருஷத்தையே நினச்சின்னு இருந்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய பொற்காலங்களை வந்து விட்டுருவீங்க அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு போராளிகள் நீங்கள் விடாமல் போராடிக்கிட்டே இருக்கிறவங்க தான் அந்த விருச்சிகராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து எந்திரிச்சு ஓட வேண்டிய நேரம் இருக்குது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுபிட்சங்கள் நிறைய இருக்கும் அஷ்டலட்சுமி கடாட்சங்கள் உங்கள் வீடை தேடி வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வேறு யாரையும் பிரச்சனைகளை இழுத்துக்காமல் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் விடாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடுகளை செஞ்சுட்டே வாங்க பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை முடிந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கோசாலைக்கு போயோ இல்லை ஒரு பசுமாடை போய் அதை பராமரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு விடாமல் வந்து உணவுகள் கொடுக்கறது வெள்ளிக்கிழமை தோறும் வாழைப்பழங்களோ இல்லை அந்த பசுமாடுக்கு தானங்கள் கொடுக்கறது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கும் இதை தவிர்த்து முருகனோட மூல மந்திரமான ஓம் சவுண்ட் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌண்ட் சவுண்ட் நமக அப்படிங்கிற கூடிய மந்திரத்தையும் சொல்லிகிட்டே வாங்க செவ்வாய்க்கிழமை தோறும் தாந்திரிக ரீதியான விஷயங்கள் ஒரு சிகப்பு கலர் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு கலர் பாக்ஸ் எடுத்துட்டு அதில் உங்களால் முடிஞ்ச அதாவது எக்ஸாம்பிள் உங்கக்கிட்ட ஒரு ஒரு ரூபா காசு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு ரூபாய் காசை எடுத்துக்கோங்க எவ்வளோ காசு இருக்கோ அது இருபத்தேழு முறை தலையை சுற்றிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட் எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் வந்து தலையில் சுற்றிட்டு அந்த பாக்ஸில் போட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் போட்டுட்டே வரும் பொழுது உங்கள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அகலும் சரிங்களா இந்த பிரச்சனைகள் அகலும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் இதை தவிர்த்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அதாவது எந்த நாளில் பறந்துருக்கீங்களோ ச திங்கக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் செவ்வாய்கிழமை பிறந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டே வாங்க அப்போ உங்களோட நற்பலன்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறது மிக பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நோக்கி போகிறீங்க ஆனால் ஏப்ரல் மாதத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மனக்குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு நல்ல நண்பர்களை வந்து இழக்க வேண்டாம் நல்ல உறவுகளை இழக்க வேண்டாம் அதனால் பகைக்காமல் நல்லபடியாக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் மாபெரும் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்ங்கிறது தான் யதார்த்த உண்மை நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்